இரண்டு வித மனிதர்கள். என் போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிற எவனும் புத்தியுள்ளவன் ஆவான். புத்தியுள்ள மனிதன் தன் வீட்டை பாறையின் மேல் கட்டினான். கனமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்தது. காற்று வீசி வீட்டை தாக்கியது. பாறையின் மேல் கட்டப்பட்டதால் அந்த வீடு இடிந்து விழவில்லை. என் போதனைகளை கேட்டுவிட்டு அதன்படி நடக்காதவர்கள் புத்தியற்ற மனிதனை போன்றவர்கள். புத்தியற்ற மனிதன் மணல் மீது தன் வீட்டை கட்டினான். கனமழை பெய்தது. வெள்ளம் பெருக்கெடுத்தது. காற்று வீசி வீட்டை தாக்கியது. பலத்த ஓசையுடன் வீடு இடிந்து விழுந்தது. இயேசு இவற்றை கூறி முடித்த பொழுது மக்கள் அவரது போதனைகளை குறித்து வியப்படைந்தனர். வேதபாரகராகிய நியாய பிரமாண ஆசிரியர்களைப் போலல்லாது இயேசு அதிகாரம் மிக்கவராக போதனை செய்தார். தொழுநோயாளி குணமடைதல். இயேசு குன்றின் மீதிருந்து கீழிறங்கி வந்தார். ஏராளமான மக்கள் அவரை தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயால் பீடிக்கப்பட்ட ஒருவன் அவரிடம் வந்தான். அவன் இயேசுவின் முன்பாக பணிந்து, கர்த்தாவே, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும், அவ்வல்லமையை பெற்றிருக்கிறீர் என்று சொன்னான். இயேசு அவனை தொட்டு, நான் உன்னை குணப்படுத்த விரும்புகிறேன், குணம் அடைவாயாக என்று சொன்னார். உடனே அந்த மனிதன் தொழுநோயிலிருந்து குணமாக்கப்பட்டான். பின் இயேசு அவனிடம், என்ன நடந்தது என்பதை எவரிடமும் கூறாதே, ஆனால் ஆசாரியரிடம் சென்று உன்னை காட்டு, நோயிலிருந்து குணம் அடைந்தவர்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையை மோசே கட்டளையிட்டபடி செலுத்து, அதுவே நீ குணமடைந்ததை மக்களுக்கு காட்டும் என்று கூறி அனுப்பினார்.